அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக கொடி சின்னம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக கொடி சின்னம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு தடை கோரிய வழக்கின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அதிமுக கொடி சின்னம் லெட்டர் ஹெட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி அதிமுக கொடி சின்னம் லெட்டர் ஹெட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் மனு மீதான விசாரணை நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு நடைபெற்றது. அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அரவிந்த்பாண்டியன் மற்றும் அப்துல் சலீம் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். அப்பொழுது அதிமுக பொதுக்குழு தொடர்பான இடைக்கால கோரிக்கையை தான் உச்சநீதிமன்றம் நிராகரித்ததாகவும் நிலுவையில் உள்ள மூல வழக்கை தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினர். பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்னும் முன்னிலையில் உள்ளதாகவும் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் தான் கட்சியில் இருந்து சிலரை தான் நீக்கியதாகவும் அதற்கு தனக்கு உரிமை உள்ளதாகவும் பன்னீர்செல்வம் சார்பில் வாதிடப்பட்டது. தனக்கு பின்னால் ஏராளமான தொண்டர்கள் உள்ளதால் அவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதால் தனக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஓபிஎஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள மூல வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் ஓபிஎஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் எதிர்கட்சிகளை வீழ்த்துவதற்காக கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்றே தாம் விரும்புவதாகவும் அதற்கு தொண்டர்களை சந்திப்பதற்கான சுதந்திரம் தனக்கு வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் வாதிடப்பட்டது. மேலும் கட்சியின் சின்னம் கொடியை பயன்படுத்த தங்களுக்கு தடை விதிக்கப்பட்டால் தேர்தல் ஆணையத்தை நாட முடியாத நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் வழக்கு எதுவும் நிலுவையில் உள்ளதா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் வழக்கு நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வாதத்திற்கு இபிஎஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் பதிலளித்தார். அப்பொழுது இடைக்கால கோரிக்கை நிராகரிக்கும் போது மூல வழக்கை தகுதி அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது வழக்கமான நடைமுறைதான் எனவும் ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது தவறு என எந்த நீதிமன்றமும் சொல்லவில்லை என குறிப்பிட்டார். ஒருங்கிணைப்பாளர் என ஓ பன்னீர்செல்வம் தன்னை அழைத்துக் கொள்வதில் தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை எனவும் ஆனால் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என அழைப்பதை தான் தாங்கள் எதிர்ப்பதாகவும் வேண்டுமென்றால் வேறு ஒரு கட்சி தொடங்கி ஓ பன்னீர்செல்வம் தன்னை ஒருங்கிணைப்பாளர் என அழைத்துக் கொள்ளட்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து அனைத்து வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி என் சதீஷ்குமார் ஒத்திவைத்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.